டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளை கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திரராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். கர்த்தாலால் நாடு முழுவதுமாக முடக்கியுள்ளதாம். அரசை பதவி விலக கோரி நாடு முழுவதும் இன்று பூரண கர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2000-க்கும் மேற்பட்ட தொழில் சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இன்று முன்னெடுக்கப்படும் கர்த்தாலுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள தொழில் சங்கங்கள் பலவும் கடமைகளிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளன. இதேபோல தனியார் போக்குவரத்து சங்கங்கள், பொது அமைப்புகள், வர்த்தகர் சங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களும் ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. நாட்டின் தற்போதைய நெருக்கடிகளுக்கு பொறுப்பேற்று அரசாங்கமும் ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி காளிமுகத்தினரின் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு ஆதரவாகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஹர்த்தாலை முன்னிட்டு நாடு முழுவதும் முப்படையினர், போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் கொழும்பில் பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் அமைந்துள்ள வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் அனைத்தும் சேவையில் ஈடுபடும் என அதன் தலைவர் ஹிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள் இயங்கும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கம் பதவி விலகாவிடின் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் அழைப்பின் பேரில் கடந்த மாதம் 28ஆம் தேதியும் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடுதழுவிய ரீதியில் தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் முன்னெடுத்துள்ள ஹர்த்தாலை முன்னிட்டு அமைதியான போராட்டங்களில் ஈடுபடுமாறு பொதுமக்களிடம் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று முன்னெடுக்கப்படும் நிர்வாக முடக்கல் போராட்டம் குறித்து போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிவித்தலொன்றை விடுத்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபடும் உரிமையை பயன்படுத்தும் போது எளியவர்களின் உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படக்கூடாது என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிர்வாக முடக்கல் காரணமாக தொழில் அல்லது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என அச்சுறுத்தும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட எவருக்கும் உரிமையுள்ளது. எனினும் கலகம் விளைவிக்கும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட எனவே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அமைதியான முறையில் அதில் ஈடுபடுமாறு சிரேஷ்ட போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் செல்லும் வீதியில் ஹொரஹோகப உருவாகியுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக கோட்டா கோகம மற்றும் மைனா கோகம உருவாகியுள்ள நிலையில் தற்போது நாடாளுமன்ற வளாகம் முன்பாக ஹொரஹோகம உருவாகியுள்ளது. நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ள நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. ஜனாதிபதி செயலகம் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் கோட்டா கோகம என்ற மாதிரி கிராமமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அலரி மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த பகுதியில் மைனா கோகம என்ற மாதிரி கிராமத்தை உருவாக்கினர். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ஹொரஹோகம என்ற மாதிரி கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற கட்டிட தொகுதியை அண்மித்து பல்கலைக்கழக மாணவர்களினால் நேற்று எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தியிருந்தனர். மேலும் நேற்று முன்தினம் முதல் நாடாளுமன்ற வளாகத்தை அண்மித்த வீதி முழுமையாக மூடப்பட்டிருந்தது. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரினால் அமைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளுடனான வேலிகளை மாணவர்கள் உடைத்தெறிந்திருந்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது ஹொருஹோகம என்ற பெயரிலான மாதிரி கிராமம் அமைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை திட்டமிட்ட மின்துண்டிப்பை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நாளாந்தம் 3 மணி ஆளுங்களும் 20 நிமிடங்களும் மின்துண்டிப்பை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஞானந்த ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஏ முதல் எல் வரையான மற்றும் பி முதல் WJ வரையான வளையங்களுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 மணி ஆளுங்களும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை 1 மணி ஆளமும் 20 நிமிடங்களும் நாளாந்தம் சுழற்சி முறையில் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் கொழும்பு முன்னுரிமை பகுதிகளுக்கு குறித்த காலப்பகுதியினுள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை 3 மணி ஆளம் மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக்க ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேசிடமிருந்து 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகள் நாட்டிற்கு கிடைக்க உள்ளதா? இலங்கைக்கு 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகளை நன்கொடையாக வழங்குவதை பங்களாதேஷ் உறுதி செய்துள்ளது. சுமார் 56 வயதான அத்தியாவசிய மருந்துகள் இவ்வாறு நன்கொடையாக வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் தமது 1 மாத ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க உள்ளனர். இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் இந்தியா தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது 1 மாத ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவரிட கட்சி தலைமை அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்விடயத்தை அறிவித்துள்ளது. நெருக்கடியிலுள்ள இலங்கை மக்களுக்கு நேசக்கரம் நீட்டும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இலங்கை மக்களுக்கு உதவிட முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்பட அத்துடன் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத ஊதியமும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என கட்சியின் தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் தங்கள் 1 மாத ஊதியத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மதிமுக சார்பில் 13.15 லட்சம் ரூபாய் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கு முன்வந்தமைக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கு முன்வந்தமை குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் கையொப்பத்துடன் தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இலங்கைக்கு வழங்க உள்ளதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக பிரதமர் செயலகம் குறிப்பிட்டுள்ளது.
குறித்த கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் தாங்கள் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின்படி இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் பொருளாதார சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவித்துள்ளமை தங்களது நல்லெண்ணத்தை குறித்து நிற்கின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை அண்டை நாட்டு பிரச்சினையாக பார்க்காத மனிதாபிமான அடிப்படையில் நோக்கும் தங்களுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இலங்கை மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் ஹெப்ராலுக்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் ஹெப்ரால் வெளிநாடு செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 23rd வரை அவருக்கான பயணத்தடையை நீடித்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சந்த செகவெல உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஆளுநர் ஹேட்டு தென்னக்கோன் தாக்கல் செய்த தனிப்பட்ட முறைப்பாட்டினை பரிசீலித்த நீதவான் மன்றில் ஆஜராகுமாறு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் ஹெப்ராலுக்கு அழைப்பாணை பிறப்பித்துள்ளார். இம்மாதம் 2rd நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அஜித் நிவாத் ஹெப்ராலுக்கு இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த தினத்தில் அரசாங்க விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததால் இம்மாதம் 23rd மன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்த அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட காலப்பகுதியில் அரசு நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக அஜித் நிவாத் ஹெப்ராலுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை பேருந்தில் 1 ரூபாயை குறைத்து வழங்கிய முதியவர் ஒருவர் நடத்துனரால் தாக்கப்பட்டுள்ளார். பொலனறுவை பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் 1 ரூபாயை குறைத்து வழங்கிய முதியவர் ஒருவரை பேருந்து நடத்துனர் தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 72 சிறுநீரக நோயாளர் ஒருவர் பேருந்து கட்டணத்தை விடவும் 1 ரூபாயை குறைத்து வழங்கியமையால் கோபமடைந்த பேருந்து நடத்துனர் முதியவரை தாக்கியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் பொலனறுவை பேருந்து சாலையில் சேவையாற்றும் பேருந்து நடத்துனரை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். இதன்போது காயமடைந்த நோயாளரை இளைஞர் ஒருவர் மீட்ட பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் பொலனறுவை காவல் நிலையத்தில் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடும் செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் பேருந்து நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலனறுவை தலைமையக பொறுப்பதிகாரி HECP விஜயவீர தெரிவித்தார். நுவரகல திம்புகாவில சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தைக்காரே இவ்வாறு தாக்கப்பட்டவராவார். அவரது மனைவி பார்வையற்றவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட குறைந்த முதியவர் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக பொலனறுவை சிறுநீரக வைத்தியசாலைக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறி பேருந்து கட்டணத்தை செலுத்திய பின்னர் தாக்கப்பட்டுள்ளார். இவர் கதர் விளைவிலிருந்து சிறுநீரக வைத்தியசாலைக்கு செல்வதற்காக நடத்துனரிடம் 30 ரூபாயை செலுத்தியுள்ளார். காயமடைந்த சிறுநீரக நோயாளி பொலனறுவை பொது வைத்தியசாலையின் 12th சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் தொழிலின்மையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேசத்தில் போதிய வசதிகளின்மை மற்றும் தொழில் வாய்ப்பின்மை இருக்கு குடிபெயர்ந்து வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஜாழ் மாவட்டத்தின் மிகவும் பழமை வாய்ந்த தீவுகளில் ஒன்றாக காணப்படும் நெடுந்தீவில் போதிய வசதிகளின்மை மற்றும் தொழில் வாய்ப்புகள் இன்மை காரணமாக பரம்பரை பரம்பரையாக நெடுந்தீவில் வாழ்ந்த மக்கள் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி, வவுனியா போன்ற இடங்களில் வசதி வாய்ப்புகளையும் தொழில்களையும் தேடி குடிபெயர்ந்து வருகின்றனர். குறிப்பாக நெடுந்தீவு மேற்கு சாராப்பட்டி வீட்டு திட்டம், நெடுந்தீவு கிழக்கு 12th 13th போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அண்மை காலமாக அதிகளவில் வெளியேறியுள்ளனர். மருத்துவ வசதி உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகளின்மை, தொழில் வாய்ப்புகளின்மை காரணமாக அதிகளவான மக்கள் இங்கிருந்து வசதி வாய்ப்புகளை தேடி வெளியேறி வருவதாகவும் இவ்வாறு ஒரு பகுதியினர் வசதி வாய்ப்புகளை தேடி வெளியேறி வரும் நிலையில் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்கள் குறித்த பகுதிகளில் தொழில் வாய்ப்புகள், வருமானங்கள் இன்றி தாம் பெறும் கஷ்டங்களை அனுபவிப்பதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
நாடாளுமன்றத்திற்கு செல்லும் வீதியில் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு செல்லும் வீதியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரால் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பத்ரமுள்ள பெல்துவ சந்திக்கு அருகில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றையும் முன்னெடுத்த போது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். இதனால் பத்ரமுள்ள பெல்துவ சந்திக்கு அருகில் அமைதியின்மை ஏற்பட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பாரிய நஷ்டத்தை எதிர்கொள்வதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தற்போதைய விலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை எரிபொருளை வழங்கினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மத்திய வங்கி மற்றும் நிதியமைச்சரிடமிருந்து 550 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற வேண்டியிருக்கும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்தின் பின்னரும் நட்டத்தை சந்தித்து வருகிறது. கடந்த முறை எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போது அமெரிக்க டாலர் 330 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அது 360 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படுவதற்கு முன்னர் நாளாந்தம் 1613 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு மாதாந்தம் 150 மில்லியன் அமெரிக்க டாலரை செலவிட வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வினால் மே மாதத்திற்கான எரிபொருள் இறக்குமதி 550 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இலங்கை மக்களுக்கு 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 87 ரூபாய்க்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போதிலும் அரசாங்கம் 1 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு 313 ரூபாயை செலவு செய்கின்றது. இன்னும் அரசாங்கம் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு மானியம் வழங்கி வருகின்றது. இதனால் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கு எதிர்கால எரிபொருள் கொள்வனவுகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு லங்கா IOC மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஆகியன அமைச்சரவையில் வெளிப்படையான விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்துவார்கள் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்புவதற்கான கட்டுப்பாடுகள் இன்னும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் நிரப்பும் போது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளுக்கு அதிகபட்சமாக 2000 ரூபாவிற்கும் முச்சக்கர வண்டிக்கு அதிகபட்சமாக 3000 ரூபாவிற்கும் மட்டுமே எரிபொருள் நிரப்ப முடியும் என கூட்டு தாபனம் குறிப்பிட்டுள்ளது. கார், வேன்கள் மற்றும் ஜீப்களுக்கு அதிகபட்சமாக 8000 ரூபாவிற்கு எரிபொருளை நிரப்ப முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள், பாரவூர்திகள் மற்றும் வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் செல்லுபடியாகாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேயனா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதி சபாநாயகர் தெரிவில் சூழ்ச்சி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேயனா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டிலே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக இன்று அரசியல் வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றது. நுவரெலிய மாவட்டம் அல்லது பெருந்தோட்ட கைத்தொழிலே ஈடுபடுகின்ற மக்களுக்கு இன்று பல்வேறு துன்பங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அரசாங்கம் இப்பொழுது 7500 ரூபாய் சமூர்த்தி பயன்பாட்டாளர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம், இந்த 7500 ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கும் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்கின்றோம். ஏனென்றால் தோட்ட தொழிலாளர்கள் சமூர்த்தி பெறுவர்களை விட மோசமான சூழ்நிலையில் இன்று வாழ்ந்து வருவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இன்று இந்தியா இல்லாவிட்டால் நாங்கள் பசிப்பட்டினியோடு போக்குவரத்து இல்லாமல் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். கௌரவ நரேந்திர மோடி அவர்களுக்கும் வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நிதியமைச்சர்
திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இலங்கையின் பெறுமதியிலே 575 மில்லியன் ரூபாய் இந்த நாட்டுக்கு பொருட்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். ஆகவே கௌரவ ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் இதயபூர்வமாக எங்களுடைய இலங்கை சார்பின் சார்பாக இந்த பாராளுமன்றத்திலே தெரிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உல்லாச பிரயாணிகள் வராது இருக்கிறதுனால் நூரலிய மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். விவசாயம் என்று செய்யக்கூடிய நிலையிலே அங்கு மக்கள் இல்லை. அங்குள்ள விவசாயமும் இப்பொழுது நொடிச்சு போயிருக்கின்றது. தேயிலை தொழிலும் நொடிச்சு போயிருக்கின்றது. உல்லாச பிரயாண தொழிலும் நொடிச்சு போயிருக்கின்றது. பிரதி சபாநாயகர் தெருவில் கூட ஒரு சூழ்ச்சிகரமான முறையிலே தான் இது செய்யப்பட்டது. காலையிலே எங்களிடம் அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் ஒருவரை நியமிப்பதாக. ஆனால் அதற்கு பிறகு எதிர்கட்சியாக இருக்கின்ற எங்களுடைய இன்னொரு குரூப் குழுவினர் ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து செய்ததுனால தான் இந்த இதிலே நாங்கள் திரு இந்தியாஸ் பார்க்கர் மறிக்கார் அவர்களை நாங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உண்மையிலே 65 பேர் தான் எதிர்கட்சியில் இருக்கின்றார்கள். ஏனையோர்கள் ஆளுங்கட்சியில் தான் இருக்கின்றார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே எப்படி நாங்கள் கூட்டு அரசாங்கத்தை ஏற்படுத்துவது எப்படி என்பது தெரியவில்லை. எதிர்காலத்திலே ஒரு தேர்தலை முன்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை போல் தமிழகத்தில் உள்ள ஆலயங்களை நடத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை போல் தமிழகத்தில் உள்ள ஆலயங்களை நடத்த வேண்டும் எனவும் தமிழகத்தில் உள்ள ஆலயங்களிலிருந்து அரசாங்கம் வெளியே பெற வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில்லையுமே அரசுக்கு அங்கே வேலை கிடையாது. யாழ்ப்பாணத்தில் முருகர் கோயில் இருக்குது, நல்லூர் கந்தசுவாமி கோவில், 13 நூற்றாண்டு. அது நடத்துறது ஒரே ஒரு ட்ரஸ்டி. தட்டில் காசு போட்டால் வாங்க மாட்டுறாங்க. அர்ச்சனைக்கு 1 ரூபா. பணத்தை போய் நம்ம உண்டியலில் தான் போடணும். அவ்வளோ க்ளீனாக நடத்துகிறாங்க. விஐபி நான் விஐபி கிடையாது, எல்லாம் க்யூவில் தான் போகணும். விஐபி கலாச்சாரம் தான் தமிழக கோயிலில் இருக்குது. அதான் உண்மை. இதை பலகாலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஐபிக்கு ஒரு மாதிரி கடவுளை பார்க்க முடியும், விஐபி இல்லாதவர்களுக்கு ஒரு கடவுளை பார்க்க முடியும். உருவாக்குனது யார்? கோயிலை ரன் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தானே. இதற்கு முழுமையாக அரசு, கோவில், மசூதி, சர்ச் மூன்றிலிருந்து வெளியே வந்துட்டு அந்தந்த மக்களை அவங்களாகவே நடத்த அனுமதி கொடுங்க. ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமில், ஜனநாயக முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.